நண்பர் பொன்முடி அவர்கள் நீண்ட காலத்துக்கு முன்னால் கல்லூரியை முடித்துவிட்டு டாக்டர் பட்டம் பெறுவதற்காக ஒரு ஆராய்ச்சியிலே இறங்கி அதை முழுமையாக செய்து அதை அன்றைக்கு அந்த ஆராய்ச்சியின் மூலம் அவர் அன்றைக்கு டாக்டர் பட்டம் பெற்றார். அந்த நூல் ஆங்கிலத்திலே தான் இருந்தது. நீண்ட காலத்துக்கு முன்னால் அந்த ஆங்கில நூலை படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அதை படித்த பொழுதெல்லாம் நான் சொல்வேன், இதை கொஞ்சம் கடினமான நடை, கொஞ்சம் கடினமான சப்ஜெக்ட், இதை எளிதில் புரிந்து கொள்வது முடியாது, எளிமையாக்கி தமிழிலே தந்தால் இயக்கத்தோழர்களுக்கு நல்லது என்று தெரிவித்தேன். அதையும் இன்றைக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு செய்திருக்கிறார். அதற்காக பொன்முடியை நான் மனமார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றவர்கள் எழுதுவதற்கும் பொன்முடி அவர்கள் எழுதியிருக்க இந்த நூலுக்கும் வித்தியாசம் உண்டு. இது ஆராய்ச்சி நூல், எடுத்த உடனே மளமளம் என்று எழுதக்கூடியது அல்ல. நிறைய படிக்க வேண்டும், ஆராய்ச்சி நூல்களை படிக்க வேண்டும், படித்ததையெல்லாம் குறிப்பெடுக்க வேண்டும், குறிப்பெடுத்ததையெல்லாம் தொகுக்க வேண்டும். தொகுத்ததுக்கு பிறகு இவருக்கு ஒரு கைடு உண்டு, அவருக்கு போக வேண்டும். இவ்வளவு முடிந்ததற்கு பிறகு நூலை, ஆராய்ச்சி நூலை வெளியிட்டு வெளியிடுவதற்கு முன்னால் அந்த தீசிஸை அவர்கள் வெளியிடுவதற்கு முன்னால் இதை ஒரு 3 பேர்களுக்கு அனுப்புவார்கள். இவர் எழுதியிருப்பது தலைப்புக்கும் உள்ளே இருக்கிற மேட்டருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா, சரியாக செய்திருக்கிறாரா என்று ஆராய்ச்சி செய்வார்கள். ஒருவர் தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸாமினர், இன்னொருவர் வெளி மாநிலத்தில் இருக்கிற எக்ஸாமினர், இன்னொருவர் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள். இந்த 3 பேரும் படித்து ஓகே என்று சொன்னால்தான் இவருக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கும். அப்படி கஷ்டப்பட்டு உள் மாநிலத்திலும் வெளி மாநிலத்திலும் வெளிநாடு இருக்கிற அறிஞர்கள் அதை அப்ரூவ் செய்த பிறகுதான் இவர் டாக்டர் பட்டம் பெறும்படியும் நூல் வெளிவரும். அந்த காரியத்தை அற்புதமாக செய்திருக்கிறார் நம்முடைய பொன்முடி அவர்கள். ஆனால் இப்படி பல உண்டு, இப்படியும் டாக்டர் பட்டம் வாங்குவது உண்டு, வேறு வகையில் டாக்டர் பட்டம் வாங்குவது உண்டு. நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு 8 காலம் செட்டிகேட் மெம்பராக இருந்தேன். அப்பொழுது எப்படி என்று கேட்டால், இந்த 3 பேர்களுக்கும் போய் அந்த ஃபைல் கடைசியாக அந்த சிண்டிகேட் மெம்பருக்கு வரும். 4வது நாள் தான் இந்த சிண்டிகேட் மெம்பர் இருக்கிறவன் படிக்க விருப்பம் உள்ளவனால் படிக்கலாம், இல்லாவிட்டால் அப்ரூவ் செய்யலாம். அப்படி வந்த பிறகு நான் அதை குறிப்பு எழுதலாம், இந்த 3 பேர் தவறி இருக்கிறார்கள் என்று எழுதலாம், முடியாது என்று எழுதலாம், கொடுக்கலாம் என்று எழுதலாம். அதற்கு பிறகு சிண்டிகேட்டை வச்சு அப்ரூவல் ஆன பிறகுதான் டாக்டர் பட்டம் கொடுப்பார்கள். அப்படி நான் சிண்டிகேட் மெம்பராக இருக்கிற பொழுது ஒரு ஃபைல் எனக்கு வந்தது. அது ஐயா பெரியாரை பற்றி, ஈசா விஸ்வநாதன் என்கிறவர் தான் முதன்முதலாக 400 பக்கங்கள் கொண்ட ஒரு ஆராய்ச்சி நூலை ஐயா பெரியாரை பற்றி எழுதியிருந்தார். அவர் இங்கே எழுதி முடித்த எத்தியோப்பியாவிலே போய் தமிழாசிரியர் பணி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது நான் இங்கே சிண்டிகேட் மெம்பர், எனக்கு அவர் ஒரு கடிதம் ஒன்று எழுதினார். ஐயா நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், நான் எழுதிய பெரியாரை பற்றி நான் எழுதிய நூலில் இருந்து 200-300 பக்கங்களை அப்படியே திருடி ஒரு ஆராய்ச்சியாளர் அவருடைய ஆராய்ச்சி நூலில் வைத்திருக்கிறார், இதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று எழுதினார். பிறகு எனக்கு வந்த நூலை வைத்து ஈசா விஸ்வநாதன் நூலை தேடி கண்டுபிடிச்சு இதுக்காக நான் அந்த நூலை படித்து பார்த்தால் கிட்டத்தட்ட, அதாவது கொட்டின் கொண்டு இப்படி சொல்லுகிறார் ஈசா விஸ்வநாதன் என்றல்ல, இவரே எழுதிய போல 200 பக்கங்களுக்கு மேலே அப்படியே தூக்கி வச்சுட்டேன். இதை நான் படித்தேன். உடனே சிண்டிகேட் மெம்பர் நான் இருக்கிறேன், முன்னால் இருந்த பி ராமமூர்த்தி, பச்சைமலை காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர், லலிதா காமேஸ்வரன், அப்பொழுது ஸ்ரீமதி ஆதித்தன், இப்படி பல பேர் இருந்தார்கள். நான் அந்த அந்த டீசர் எழுதியதை லலிதா காமேஸ்வரன் கொடுத்து விட்டு ஈசா விஸ்வநாதன் செய்த அதை படித்தேன். படித்தவர்கள் அப்படியே வரிக்கு வரி எழுத்துக்கு எழுத்து இருந்தது. அவர்கள் அதை தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதனாலே அவருக்கு டாக்டர் பட்டம் கிடைக்காமல் போய்விட்டு வர கருவீர்கள்.
இல்லை, நான் சிண்டிகேட்டில் வந்த பிறகு வாங்கிவிட்டார். இப்படியும் சில பேர் டாக்டர் பட்டம் வாங்குபவர்கள் இருக்கிறார்கள். ஆகையினால எனக்கு இந்த டாக்டர் பட்டம் வாங்குவதிலே எனக்கு ரொம்ப அனுபவம் உண்டு. ஆனால் பொன்மொழி அப்படி அல்ல. பொன்மொழி என்ற சப்ஜெக்டே வேற எவரும் தொட முடியாத சப்ஜெக்ட். இது அமெரிக்க நாட்டினுடைய விவகாரம். அந்த நாட்டிலே நீக்கிறவர்களுக்கும் வெள்ளைக்காரனுக்கும் ஏற்றத்தாழ்விலே ஏற்பட்ட பேதத்தால் பல ஆண்டு காலம் புரட்சி வெடித்தது. எப்படி பிடிப்பார்கள்? வெள்ளைக்காரர்கள் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போய் வலை வீசி ஆண் பெண் குழந்தைகள் என்று பாராமல் வெள்ளைக்காரர்களை பிடிப்பார்கள். இன்னைக்கு 500 பேர் பிடித்தோம், 600 பேர் பிடித்தோம் என்று சொல்லி கப்பலிலே விலங்கிட்டு கொண்டு வந்து அமெரிக்கா நாட்டை நிறுத்தி விலை பேசி ஆடு மாடுகள் கோழிகளை விற்பதை போல விலை பேசி விற்று விடுவார்கள். அவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள், எந்த விதமான உரிமையும் கிடையாது. அதை எப்படி நான் இப்படி சொல்வதை விட அறிஞர் அண்ணா அவர்கள், இர்விங் வேலஸ் அவர்கள் என்ற ஒரு பெரிய ஆத்தர், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் மேன் என்னும். அந்த மேன் என்ற புத்தகத்தை என்ன எழுதினார் என்றால், ஒரு வெள்ளைக்காரன் ஒரு நீக்கிற ஒருவன் வெள்ளை மாளிகையிலே ஜனாதிபதியாக போகிறான், அதனுடைய விளைவு என்னவென்று அந்த விவரிக்குவது. அதை கதையோடு பார்த்தால் முடியாது. அண்ணா அவர்கள் தம்முடைய கருத்துக்கு ஏற்ப அதை பெற்றுக் கொண்டார். அதை அவர் சொல்லுவார், கொண்டு வந்து ரெண்டு வகையில் கொண்டார். கொண்டு வந்து இங்கே சந்தை சரிகளில் விற்பார்கள். ஒருவன் நினைத்தானாம், ஒரு வெள்ளைக்காரன் எதற்காக போய் அவளை பிடித்து வர வேண்டும்? ஏற்கனவே பஞ்சத்தில் இருப்பவர்கள், சரியான உடல்நலம் கிடையாது, காடுகளில் அலைகிறவர்கள், எனவே நம்ம ஊரில் ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை நாய்ப்பண்ணை வைப்பது போல ஒரு மனித பண்ணை வைப்போம், அடிமை பண்ணை என்று பெண்களையெல்லாம் கொண்டு வந்து ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க வைத்துவிட்டு ஆண்களையும் அப்படி கொடுக்க வைத்துவிட்டு பிறகு இந்த பெண்களை அவர்களோடு ஆண்களுக்கு உணவு வைத்து பிறகு இவனை மாற்றிவிட்டு அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் வெறுங்கியோ சேர்த்து விடுவார்கள். அப்படி போய்த்துவிட்டு சந்தையில் சொல்வார்களாம். நம்ம ஊரில் சொல்வார்களா, புங்கனூர் பசு, பழையகோட்டை காளை இருக்கிறது, முரா எருமை இருக்கிறது என்று. இது என்னுடைய பண்ணையில் வளர்ந்த பெண், இதை பாருங்கள் என்று கூறி குவிப்பார்கள். அவ்வளவு கேவலமாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொருவன் அவர்களுக்கு அடிமைகளை கொண்டாடுகிறான். கொண்டு வருகிற பொழுது வழியே பெரிய நோய் வருகிறது. 183 பேர்களை தூக்கி கடலில் போட்டு விட்டார். போட்டுவிட்டு மிச்ச பேர்களை கொண்டு வந்து இறக்கினான். அவன் ஒரு வழக்கு தொடுத்தான், நான் இவ்வளவு பேர் பிடித்து வந்தேன், அதில் 173 பேர் தூக்கி வந்து செத்து போயிட்டார்கள், எனவே எனக்கு அது நட்டம், ஆகையினாலே இன்சூரன்ஸ் எனக்கு பணம் கொடுக்கணும்னு போட்டான். என்ன ஆகும், நடக்குமா? நடக்காது நம்ம ஊரில். ஆனால் அந்த ஊரில் ஜட்ஜி சொன்னால், ஆடு மாடு ஏற்றிக்கிட்டு வரும்போது அது சரக்கு ஏற்றின்னு வரும்போது ஏதாவது சேதம் அடைந்தால் அதுக்கு நட்டம் கொடுப்பது வாஸ்தவம்தான். ஆகவே இந்த ஈ நீக்கவர்கள் மனிதர்கள் அல்ல, அவர்கள் கருவிகள். எனவே அந்த 137 பேருக்கும் இன்சூரன்ஸ் தர வேண்டும் என்று அங்கே சட்டம் போட்டார். அப்படிப்பட்ட அற்புதமாக அண்ணா அவர்கள், ஒவ்வொருவரும் நீங்கள் அந்த வெள்ளை மாளிகை படிக்க வேண்டும், இந்த கதையினுடைய பேக்ரவுண்ட் தெரிய வேண்டுமானால். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்த அமெரிக்காவில் பெரும் போராட்டத்தை நடத்தினார்கள். ஆனால் அந்த இனம் இன்னும் அங்கே முடிந்துவல்ல. நாம் லண்டனிலும் அமெரிக்காவில் போய் நீக்கிறோன்னு சொன்னால் நம்மளை அங்கே கொண்டு விடுவான். நானும் அப்படி தான் கேட்டேன், இவன் தான் நீக்கிறான், வாய் விடு வாய் விடு கொண்டு விடுவான், பிளாக்னு தான் சொல்லணும், நீக்கிறோன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி வச்சுருக்கானுங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவிருக்கா, பட் இருந்தாலும் இல்லை. அது ஒரு இன போராட்டம். ஒன்றை தெரிவித்துக் கொள்ளுங்கள், திராவிட இயக்கம் தோன்றியிராவிட்டால் இந்த நாட்டிலும் இந்நேரம் பார்ப்பன ஜாதி தமிழரை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருப்பார். ஆகவே அதை முன்னெச்சரிக்கையாக செய்தது திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தை தான் இன்றைக்கு கேவலமாக பேசுகிறார்கள். ஒரு கவர்னர் திராவிட நலத்திருநாடுன்னு சொன்னது அது எடுக்கிறாங்க. திராவிட நாடுன்னா அவ்வளோ கேவலமா? திராவிடர்கள் என்றால் கேவலமா? நேரு எழுதியிருக்காரு, ஆரியர்கள் வருவதற்கு முன்னாலேயே பல ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே
திராவிடர்கள் கொடி கட்டி பறந்தார்கள் என்று பராப்ஸ் 5000 இயர்ஸ் அகோ தே ஹவ் ஈவன் டிஸ்கவர்ட் மம்மி சிமிலர் டு தோஸ் ஆஃப் ஓல்டன் ஈஜிப்ட். அது எழுதி சொல்றார் பாரு, இமேஜ் மகளே இந்திரா இமேஜ் எழுதி பாரு. ஆல் திஸ் வாஸ் 1000 இயர்ஸ் அகோ, இவையெல்லாம் 1000 வருடங்களுக்கு முன்னாலே. எந்த 1000? பிஃபோர், லாங் பிஃபோர் த ஆரியன்ஸ் கேம். இந்த நாட்டுக்கு ஆரியர்கள் வருவதற்கு முன்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே எகிப்துக்கு இணையான ஒரு நாகரிகத்தை பெற்றிருந்தவர்கள் திராவிடர்கள் என்று எழுதி கொடுத்திருக்கார். நாங்களா திராவிடர் சொன்னோம்? சொன்னவர்கள் எச்.ஜி. வில்ஸ் சொன்னார், தாயன்பி சொன்னார், வில்தூரன் சொன்னார், ஏன் சேஷய்யர் சொன்னார், ராமச்சந்திர தீட்சித் சொன்னார், படித்தவன் பூரா சொன்னால் படிக்காத முட்டாளெல்லாம் இது சரியாக. ஆகையினால இந்த நூல் ஒரு அறிவி பசியை தூண்டுகிற ஊர். வரலாற்று செய்திகள் மட்டுமல்ல, வருங்கால தமிழகத்துக்கு எச்சரிக்கைகிற ஒரு சரியான நூல். எனவே இந்த நூல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் படிக்கிறது, அப்படி தான் இருக்கு விஷயம். ஆனால் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் படித்தாக வேண்டும். இளைய சமுதாயத்தில் சொல்கிறேன், இது உங்களுடைய வளர்ச்சிக்கு இடப்பட்ட எரு மாதிரி. இதை நீங்கள் படியுங்கள், உலகம் தெரிகிறோம். இது மூலம் உள்ளூர் தெரியும், நம்மூரும் தெரியும், நாமும் தெரிவோம். நன்றி, வணக்கம்.